ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் சென்னை மாநகரத்தில் அமைந்திருக்கிறது. சென்னை மாநகரத்தில் தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை செல்லக்கூடிய ரயில் மார்க்கத்தில், மின் ரயில் மார்க்கத்தில் பரங்கிமலை என்பது ஒரு ரயில் நிலையம். இந்த பரங்கிமலை ரயில் நிலையத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதி ஆதம்பாக்கம். இன்றைக்கு ஆதம்பாக்கத்தில் அனைத்து விதமான ஆலயங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அனைத்து நல் வரங்களையும் வழங்குவதற்காக அனைத்து தெய்வங்களும் இந்த பகுதியில் குடிகொண்டிருக்கின்றன. இந்த ஆதம்பாக்கத்தில் ஈபி காலனி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். இந்த ஈபி காலனியில் ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த ஆலயத்தின் பெயர் தேவி நாகமுத்து மாரியம்மன் ஆலயம். தேவி நாகமுத்து மாரியம்மன் இந்த ஆலயத்தில் பிரதான திருச்சநிதி கொண்டிருக்கிறாள். இந்த ஆலயத்தில் அனைத்து திருச்சநிதிகளும் அமைந்திருக்கின்றன. இந்த ஆலயத்தை ஒரு வலம் வந்துவிட்டு இந்த ஆலயத்தின் பெருமைகளை நாம் மேலும் காணலாம். இந்த ஆலயத்தில் முதல்ல கணபதியை வணங்குவோம். விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு இந்த ஆலயத்தின் சிறப்புகளை நாம் கேட்கலாம். பழைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்மன் கோவிலில் என்ன இருக்குன்னா புற்றுகள் நிறைய காணப்படும். அந்த புத்துக்குத்தான் வழிபாடு பலரும் நடத்தி வருவார்கள். அதுபோல் பல காலத்திற்கு முன்னால், இப்போ நம்ம தேவி நாகமுத்து மாரியம்மனை இங்கே தரிசிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல புற்றுக்கள் மட்டுமே காணப்பட்டனவாம். இந்த புற்றுக்கள் மட்டுமே அமைந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு சூலத்தை நட்டு வச்சு இந்த பகுதியில் இருக்கிற பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து வணங்குவார்களாம். அதாவது புற்றையே மாரியாக கொண்டு, இந்த சூலத்தையே அன்னையாக கொண்டு அனைத்து பக்தர்களும் வணங்கி வந்திருக்கிறார்கள். அத்தகைய நேரத்தில் தான் அவர்களுக்கு தோன்றுகிறது, அந்த பக்தர்களுக்கு, ஆஹா, இந்த இடத்தில் குடிகொண்டிருக்கிற அந்த மாரிக்கு ஒரு ஆலயத்தை கட்டலாமே என்பது தோன்றி நாகமுத்து மாரியம்மன் அப்படித்தான் இந்த இடத்தில் குடிகொண்டாளாம். நாகமுத்து மாரியம்மன் முதல் முதலாக இந்த இடத்தில் அமர்ந்த பிறகு அனைவருக்கும் அனைத்து வளங்களும் கிடைத்தனவா. இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி நாக புத்துக்களாக இருந்தது. அப்போது இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறவா எல்லாருமா இந்த புத்துக்களுக்கு மேலே ஒரு சூலத்தை நட்டுட்டு வழிபட்டுருந்தா, கொஞ்ச நாள் கழித்து நாகமுத்து மாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணி கோவிலை நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினான். நாளடைவில் துர்கை, வைஷ்ணவி, தட்சிணாமூர்த்தி, ஐயப்பன், ஆஞ்சநேயர்னு எல்லா பரிவார தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாகர் திருவடிவங்களை நாம் தரிசிக்கலாம். ஒரு காலத்தில் புற்றுக்கோவில்னு சொன்னேன் இல்லையா, பாம்புகள் தான் பிரதான தெய்வமாக இங்கே வணங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையில் நாகர்களுக்கு சிறப்பு திருச்சநிதி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாகர்களை தற்போது நாம் வணங்கலாம். இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய கடவுள் ஒரு திருச்சநிதி கொண்டிருக்கிறார். ஒரு கார்த்திகை தினத்திலையும் சரி, முருகப்பெருமானுக்கு உகந்த விசேஷ தினங்களிலும் சரி, இவருக்கு சிறப்பான ஆராதனைகள் நடைபெறுகின்றன.
தட்சிணாமூர்த்தி. எல்லா சிவாலயங்கள்லேயும் ஒரு ஞானத்தை வழங்கவல்ல தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சிறப்பு சன்னதி உண்டு. அந்த வகையில் ஞானத்தை வழங்கவல்ல இந்த தட்சிணாமூர்த்தி பெருமானை, இந்த சிவஸ்வரூபத்தை தற்போது நாம் வணங்குவோம். இந்த ஆலயத்தோட பிரதான தெய்வத்தில் தேவி நாகமுத்து மாரியம்மன் முக்கியமானவள். இந்த நாகமுத்து மாரியம்மன் கருவறையில் பார்த்தோம் அப்படின்னா, நாகமுத்து மாரியம்மன் பின்னால் காணப்படுவாள், முன்னால் சிரசு மட்டுமே கீழே காணப்படும், அதாவது தலை மட்டுமே காணப்படும். அற்புதமான இந்த நாகமுத்து மாரியம்மனுக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தரிசிக்கலாம். தேவி நாகமுத்து மாரியம்மனுக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை நீங்கள் அனைவரும் தரிசித்தீர்கள். இந்த அம்மனை ஒரு அலங்கார சுரூபத்தில், ஒரு அலங்கார கோலத்தில் தரிசனம் பண்ணினா எப்படி இருக்கும்? இந்த அம்மனை ஒரு அலங்கார திருக்கோலத்தில், நம்மையெல்லாம் காக்க வந்த இந்த தேவியை அந்த சுரூபத்தில் தற்போது நாம் தரிசிக்கலாம்.
இந்த தேவி நாகமுத்து மாரியம்மனுக்கு ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது ஆங்கில புத்தாண்டு துவக்க தினத்தன்று லட்சார்ச்சனை நடைபெறுமாம். அன்றைய தினம் திரளான பக்தர்கள் ஆலயத்தில் குவிவார்கள். அதேபோல் இன்னொரு சிறப்பான தினம் ஆடிப்பூரம். வருடா வருடம் வருகிற ஆடிப்பூர தினத்தன்று திருமணம் ஆகாத 9 கன்னிப்பெண்களை வைத்து ஆலயத்தில் ஒரு சிறப்பான பூஜை நடத்துவார்கள். இந்த 9 பெண்களுக்கு அன்றைய தினம் பூஜை நடத்தினால் அடுத்து வருகிற ஆடிப்பூரத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் ஆகிவிடும். இது முழுக்க முழுக்க இந்த அம்பாளோட அருள் என்றே சொல்ல வேண்டும். இந்த ஆலயத்திற்கு வந்து ஆடிப்பூர தினத்தில் இந்த கன்னி பூஜையில் கலந்து கொண்டால் திருமணம் நிச்சயம் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இதுக்கு வந்து பெண்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்து விடுவார்களாம். அப்படிப்பட்ட திருமண பேற்றை வழங்க வல்லவள் இந்த தேவி நாகமுத்து மாரியம்மன் தேவி. அது அற்புதமான இந்த தேவி நாகமுத்து மாரியம்மன் ஆலயம் சென்னை மாநகரத்தில் பரங்கிமலை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஈபி காலனியில் அமைந்திருக்கிறது. வேளச்சேரியில் விஜயநகர் பேருந்து நிலையத்திலிருந்தும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. அற்புதமான இந்த ஆலயத்தை தரிசித்து தேவி நாகமுத்து மாரியம்மனின் பரிபூர்ணமான அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் இன்னொரு பிரதான திருச்சன்னதியான விஸ்வரூப சர்வமங்கள சனி பகவானை நாம் இன்னும் தரிசிக்கவில்லை. இந்த சனி பகவானை நாளைய தினம் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தரிசிக்க உள்ளோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது புண்ணிய பாரத பூமியிலே 3000-4000 ஆண்டுகளை கடந்த கோவில்கள் கூட எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் கணக்கிலேயே அடங்காது. சென்னை திருவொற்றியூர் தியாகேசர் கோவில், வடிவுடையம்மன் கோவில் அதாவது, அப்புறம் திருவாரூர் தியாகராஜர் கோவில், இந்த மாதிரியான பல கோவில்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதெல்லாம் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்ட மலையத்துவச பாண்டியனால் கட்டப்பட்ட கோவில். விக்கிபீடியாவில் பார்த்தாலே 2500 வருஷத்துக்கு மேலே பழமையானதுன்னு வரும். ஆனால் ஆக்சுவலி கரெக்டான ஏஜ் 3500 இயர்ஸ். அதை கீழடி நாகரிகம்னு சொல்கிறோமே, 2500 ஆண்டுகள் பழமையானது. அதை விட 1000 ஆண்டுகள் பழமையானது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவாரூர் தியாகராஜர் கோவில், திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில், இந்த மாதிரியான பல பழமையான கோவில்கள்லாம். அந்த காலத்தில் பழமையான கோவில்கள்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா பழமையான கோவில்லையுமே ஏதாவது ஒரு தலை விருட்சம், தலை மரம்னு இருக்கும். வில்வம், அரச மரம், இந்த மாதிரியான பலவிதமான மரங்கள் தலவிருட்சமாக இருக்கும். அந்த மரங்களில் பலவிதமான மருத்துவ குணங்கள், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய காற்றே நமக்கு வந்து பலவிதமான நன்மைகளை நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி பண்ணும். எல்லா பழமையான கோவில்கள்லேயுமே ஒரு பெரிய குளம்னு ஒன்று இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய நீர்நிலை குளம் இருக்குன்னா அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் வாட்டர் ஜாஸ்தியாகும். இன்றைக்கி கிணறுங்கிறதையே நம்ம பார்க்க முடியல. இப்போ கூட உங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னா ஒரு கிணறை தோண்டி அதை வந்து தண்ணி உள்புகிற மாதிரி ஓட்டைகள் உள்ள ஒரு இரும்பு கேட்டால் மூடி வைக்கலாம். தண்ணியே இல்லை, கிணத்தை வெட்டி என்ன யூஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம். மழை தான் இப்போ கொஞ்சம் அப்பப்போ நல்லா வந்துன்னு இருக்குல்ல, நாளைக்கு ஏதாவது பெரிய மழை வந்தால் அதில் கிணத்துல கொஞ்சம் தண்ணி சேரும். அதுக்கப்புறம் அந்த கிணத்தை தினமும் நம்ம இறைக்கணும். அந்த கிணற்று நீரை இறக்க இறக்க ஊறும். இவ்வாறு நிறையா வீடுகளில் வாடகை வீடுனா ஒன்றும் பண்ண முடியாது. சொந்தமாக வீடு இருந்து நம்ம ஒரு கிணற வெட்டி வரக்கூடிய மழை காலங்களிலே அந்த நீரை கிணத்திலே சேமித்து தினமும் கொஞ்சம் இறைக்கணும். இறக்க இறக்க தான் கிணறு ஊறும். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவுன்னு. அப்படி கிணறுலேருந்து தண்ணீரை தினமும் இறைச்சாதான் ஊறும். இல்லைனா யூஸ் பண்ணாத இரும்பு சாமான்கள் எப்படி துருப்பிடித்து வீணாக போகுமோ அந்த மாதிரி கிணறும் வீணாக போயிடும் தண்ணி ஊறாமல். அந்த மாதிரி நிறையா வீடுகளில் நாளையே கிணறுகள் என்பது உருவாகி அதில் நீரை நம்ம சேமித்தோன்னா அது மூலமாக கிரவுண்ட் வாட்டரும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது நம்மால் முடிந்த மழைநீர் சேமிப்பு. அன்றைக்கெல்லாம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு குளம், பலவிதமான நீர்நிலைகள், குட்டைகள், ஏரிகள், கண்மாய்கள், இவ்வாறு நீர்நிலைகளில் பலவிதமான விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கி எவ்வளவோ நீர்நிலைகளில் நம்ம பிளாட் போட்டு அதை விற்று மேக்சிமம் எவ்வளோ அழிக்க முடியுமோ அழிச்சாச்சு. காலங்காலமாக மரத்தை
தண்ணீரை எல்லாத்தையுமே தெய்வமாக போற்றி கொண்டாடியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றார் முண்டாசு கவி பாரதி. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு காக்கை குருவிகளோட மகிமை என்னன்னு. ஒரு காக்கை தன்னுடைய வாழ்நாளில் 16,000 விதைகளை இந்த மண்ணில் விதைச்சிட்டு தான் மறையிறது. அதே மாதிரி குருவி எல்லா பறவைகளுமே. ஆனால் நம்ம இந்த மண்ணுடைய என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்? இப்போ இயற்கைங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கண்ண மூடிட்டு ஏற்றுக்க முடியாது தான், அது என்னமோ கரெக்டு. இப்போ மின்னல் வந்து இயற்கை தான், அதில் இல்லாத கரண்ட்டாக நம்ம உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தில் இருக்குது. அதுக்குன்னு மின்னலில் இருக்கிற மின்சாரத்தை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்குன்னு நீர் மின்சாரம், அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், இந்த மாதிரி பலவிதமான மின்சார வழிகள் இருக்குது. காற்றாலை, சோலார் பவர், இப்படி எவ்வளவோ விஷயங்கள். அந்த மாதிரி சில விஷயங்களில் இயற்கை ஒத்து வரும், சில விஷயங்களில் இயற்கை ஒத்து வராது. ஆனால் எது எதுலலாம் இயற்கை செட் ஆகுமோ அப்போ கூட நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழாமல் ஒரு அளவுக்கு மீறி இயற்கைக்கு அகைன்ஸ்டாக போகிறப்போ பலவிதமான பாதிப்புகள், இயற்கைக்கு மாறான பலவிதமான பூகம்பம், பெருமழை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து வரும். அளவுக்கு மீறி எப்போதுமே நம்ம இயற்கையை எதிர்க்கக்கூடாது, பகைச்சிக்கக்கூடாது. தேவை, மனித தேவைக்கு வேறு வழியே இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவு சில விஷயங்கள் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டி போனால் அது வந்து ஆபத்தாகத்தான் முடியும். அது இயற்கையாகவே இருந்தாலும் செயற்கையாகவே இருந்தாலும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரியான மகான்கள் எல்லாருமே, பெரும்பாலான ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பல இடங்களில் உற்பத்தியாகிற நதிகள் நிறைவாக ஒரு சமுத்திரத்திலே போய் சேர்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு முறை ஸ்டைல் இருக்குது. இப்போ சிவனை வழிபடுபவர்கள்னு எடுத்துட்டா கூட இந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு விதமான மெத்தடில் வழிபடுவாங்க, வேறு ஒரு ஊரில் இருக்கிறவங்க இன்னொரு விதமான மெத்தடில் வழிபடுவாங்க. நார்த்து சவுத்துன்னு நம்ம பார்த்தோன்னா அந்த விநாயகர் வழிபாடு, முருகர் வழிபாடு, சிவன் வழிபாட்டுக்கெல்லாம் பலவிதமான மாறுதல்கள், வேறுபாடுகள் இருக்குது. ஏன் ஒரே தெருவில் இருக்கிற ரெண்டு சிவபக்தர்களாக இருந்தால் கூட ஒருத்தர் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க பூஜையில். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பலவிதமான வழிகள், ஒரே கடவுளை அடையிறதுக்கு வழி இருக்குது. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவராக இருந்தாலும், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எல்லாரும் லாஸ்டில் போய் சங்கமிக்க போகிறது பரபிரம்மங்கிற அந்த கடல் கிட்டக்க. நதிகள்லாம் கடலில் சேரணுங்கிறது விதி. அந்த விதியை நம்ம ஒரு அளவுக்கு மேலே மாற்றணும்னு நினைக்கிறப்போ, இன்றைக்கி நம்ம நிறையா பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா, நிறைய அணைகளை கட்டி நதி நீரை கடலில் சேர விடாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் நீர் மேலாண்மைன்னு நினைக்கிறோம். நிறைய ஏரி குளம்லாம் புதுசு புதுசாக உருவாக்கலாம், தப்பு இல்லை. தடுப்பணைகள் அவசியம் தேவை தான், ஆனால் அணைகள் தேவையே இல்லைன்னு நான் சொல்ல வரல. அளவுக்கு மீறி போச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அன்னைக்கு கரிகால சோழன் 2,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்லணையை கட்டினார். அதை நேரில் பார்க்காதவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ திருச்சி சென்னை மாதிரியான சமதள பகுதிகளிலலாம் அணையை கட்ட முடியாது, மேட்டுப்பாங்கான பகுதிகளில் தான் அணையை கட்ட முடியும்னா, கரிகால சோழனால் மட்டும் 2,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வாறு கல்லணையை கட்ட முடிஞ்சது? இப்படி ஒரு கேள்வி வரும். அவ்வாறு கேட்பவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த அணையை டெஃபினட்டாக பார்க்காதவங்களாக தான் இருப்பாங்க நேரில். உண்மையில் அது அணைன்னு சொல்கிறத விட மதகுன்னு சொல்வது சரி. டிஎம்சி கணக்கில் தண்ணியை சேர்த்து வைக்கக்கூடியது கிடையாது கல்லணை. அன்றைக்கி மிகப்பெரிய வெள்ளம் வந்து அந்த வெள்ளம்லாம் பல ஊர்களை அழிக்கிற மாதிரி இருந்தது. தொடர்ந்து பல வெள்ளங்கள், அந்த வெள்ளங்களால் அபாயங்கள். அன்றைக்கி காவேரி அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்ததாம். அதனால் அதோடைய ஆக்ரோஷத்தை தடுக்கிறதுக்காக பல பாறைகளை கொண்டு அக்காலத்திலே கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். ஆக்சுவலி அந்த கல்லணை என்ன பண்ணும், காவேரியில் வெள்ளம் ஜாஸ்தியாச்சுன்னா அதை கொள்ளிடம் பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுரும். கொள்ளிடம் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் தாங்கும். அப்புறம் அந்த காவேரி கொள்ளிடத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிற வெள்ளம் புது ஆறு பக்கம் டைவெர்ட் பண்ணி விடும். இப்படி வரக்கூடிய வெள்ளத்தை 4 ஆறுகளுக்கு சமமாக பிரித்து விடுற வேலையை, அதை பண்ணுறதுக்காக தான் அன்னைக்கு கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். என்ன மாதிரியான ஒரு அறிவு, ஞானம், இயற்கையை பற்றிய புரிதல் இருந்திருந்தால் கரிகால சோழன் அந்த மாதிரி ஒரு கல்லணையை கட்டியிருப்பார்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் மாதிரி எவ்வளவு சோழராஜாக்கள் தொடர்ந்து பல கோவில்களை கட்டியிருக்காங்க பெருசு பெருசாக. ராஜராஜ சோழனுக்கும் முன்னாடியே சோழர்கள் பல பெரிய கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். ஏ, திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கோவிலே முசுகுந்த சோழன்கிற சோழ சக்கரவர்த்தியால் கட்டப்பட்ட கோவில் தான். ராஜராஜ சோழனுக்கும் முன்பே சோழர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் ஆயிரத்திற்கும் மேல் இருக்குது. சிவன் கோவில், விஷ்ணு கோவில்லாம் சேர்த்தா கூட அவ்வளவு கோவில்களை கட்டிய அந்த சோழ வம்சத்தினர் கல்லணை மாதிரி ஏன் இன்னொரு அணையை கட்டலை? சின்ன சின்னதாக ஏதோ தடுப்பணைகள் கட்டியிருக்காங்களே ஒழிய, நினச்சிருந்தா ஒரு 100 அணைகளை கட்டியிருக்கலாமே சோழ வம்சத்தினரோ, இல்லை பாண்டியர்கள் அவங்களுக்கு போட்டியாக பண்ணியிருக்கலாமே, ஏன் அந்த மாதிரி பண்ணலை? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நாம் நாளை தொடர்ந்து பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.